ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நமத்து போன பொரிய வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியா இருக்கிற டிஷஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோஸை பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல்லையும் அடிச்சிருங்க அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போதான் ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கு அதனால மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் பொறி ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பொறி இருந்தால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவு பொரியல ஒரு கப் தண்ணி ஊற்றி இது மாதிரி பொறி எல்லாமே நல்லா தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பொறி ஊர்னா போதும் ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாயி வந்துருச்சு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்ல பொறி சாஃப்டானதும் இது மாதிரி நல்லா கை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதபடி பார்த்துக்கோங்க இது மாதிரி எல்லா பொரியும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்ப இதை தாளிச்சிடலாம் தாளிக்கருக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா கஞ்சியா இருந்தா தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது கூட அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம தண்ணியிலேருந்து நல்லா வடித்து பிழிஞ்சி வச்சிருக்க பொரியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மசாலையெல்லாம் பொரியல படுறது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பொரி உப்புமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அப்படியே அவல் உப்புமா மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமத்து போயிடுச்சு வேஸ்டாயிடுச்சின்னு நினைக்கிற பொரியை வச்சு ரொம்பவே சூப்பரான உப்புமா செய்தாச்சு இப்போ தேங்காய் சட்னி இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் பொரி இப்போ நல்ல மசாலா கூட கலந்துருச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம் நைட் டைமில் லைட்டாக டின்னர் சாப்பிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொரி உப்புமா பர்ஃபெக்ட் சாய்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயத்தோட க்ரஞ்சினஸ் அதே மாதிரி பொரியோட சாஃப்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப பார்க்கவே அழகா இருக்குது அதே சமயம் ரொம்பவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பைசியா பொரியல ஒரு உப்புமா செஞ்சுச்சு இப்போ ஸ்வீட்டாக எதுவும் செய்ய வேணாமா வாங்க அதையும் செய்தரலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பொரி பாயசம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு நமத்து போன பொரிய ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன் இதை லைட்டாக கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாயாசம் செய்யறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது முந்நூறு எம்எல் அளவு பால் இது ஏற்கனவே காய்ச்சின பால் அதனால ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல கொதி நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொரிய இதுல சேர்த்துக்கலாம் பொரி சீக்கிரமா பால்ல நல்லாவே ஊறி வந்துடும் பொரிய மிக்ஸில போட்டு அரைக்கும் போது நைசா பவுடர் பண்ணிடாதீங்க பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனா போதும் இந்த மாதிரி நல்லா கொர குறைப்பா வந்துடும் இது மாதிரி இருந்தா தான் பாயசத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பொறிய சீக்கிரமா வந்து வந்துடும் இப்ப இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இது சட்னே டீ போடுற நேரத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கடைசியா நெய்ல வருத்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது செய்யறதுக்கு ரெண்டு நிமிஷமே அதிகமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க செய்ய போகிறது நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் காரப்பொரி காரப்பொரி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம் இது கூடவே நறுக்கின வெங்காயம் துருவன கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் அப்படியே சேர்க்கும் போது சில இளங்களில் படாமல் இருக்கும் அதனால தான் எண்ணெயில் கரைச்சி சேர்க்குறோம் இந்த மிக்ஸை இப்போ பொரியலை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கார பூந்தி சேர்த்துக்கலாம் காரா வேர்க்கடலை வேர்க்கடல இருக்கனால தனியாக சேர்க்கலை அரை கப் நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இந்த மல்லி இலைகள் தான் மசாலா பொரிக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம சேர்த்துருக்கனால காரம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் நீங்க சாப்பிடும் போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் தேங்காய் எண்ணெயோட வாசம் இந்த மசாலா பொறிக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷஸ் தான் இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான டிஷஸ் தான் இது நம்ம எல்லாரோட ஃபேவரட் மசாலா பொறி இப்ப காரசாரமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நமத்து போச்சு இனிமேல் சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிற பொரிய வச்சு நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா மூணு விதமான டிஷஸ் செஞ்சிருக்கோம் நீங்களும் இந்த மூணு டிஷ்ஷஸையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தாலும் மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சீசன்ல எல்லா வீடுகள்லையுமே பொரி ஸ்டாக் இருக்கும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விதவிதமா வித்தியாசமா சமைக்கலாம் சுவைக்கலாம்